வணக்கம் அன்பு மாணவர்களே, இது உங்கள் ஆல் அபவுட் இங்கிலீஷ். இன்றைய தினம் நாம் ஒரு இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன், அதாவது சாதாரணமான முறையிலே பேசுகிற பொழுது, நாட் இன் அ ஃபார்மல் கான்டெக்ஸ்ட், அதுபோல பேசுகிற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அது என்னது அப்படின்னா, வென் யூ பீஃப் அபவுட் சம்வன், that means you complain a lot about them. Beefing about abdina edho nasana sannu avan baatuke kutram sollikitte irukran, pugar sollikitte irukran endra artham adarku. Beef, beefing, beefed, beefed, ipdi adha solalam. இதை எப்படி உபயோகிப்பது அப்படின்னா, உதாரணம், ஹி வாஸ் பீஃபிங் அபவுட் ஹவ் த ரிசெஷன் வாஸ் கில்லிங் ஹிஸ் பிஸ்னஸ் ஆர் த பிஸ்னஸ், ஏதோ ஒன்று இவனுடைய வியாபாரத்தை எப்படி இந்த பொருளாதார தேக்க நிலை அல்லது வியாபார தேக்க நிலை, மந்த நிலை, தொழிற்சாலையினுடைய மந்த நிலை, இதெல்லாம் வந்து எப்படி என்னுடைய வியாபாரத்தை அழித்தது, கொன்று தீர்த்தது அப்படின்னு சதா அவன் புகார் பண்ணிக்கிட்டே இருப்பான். ரொம்ப ஹி வாஸ் பீஃபிங் அ லாட் அபவுட் ஹவ் தி ரிசெஷன் வாஸ் கில்லிங் ஹிஸ் பிஸ்னஸ். இதுதான் அப்போ ரிசெஷன்னா என்ன, வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தேக்க நிலை அல்லது மந்த நிலை என்று சொல்லலாம். பீஃபிங், கம்ப்ளைனிங் அ லாட், இதுதான் இன்றைய பதிவு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.